டோர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி சோர்சரர் ஸ்டோன் அப்படிங்கிற ஹாரி பாட்டர் மூவியோட பார்ட் ஒன்னோட ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனை பத்தி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாக்வர்ட்ஸ். ஹாக்வர்ட்ஸ் ஒரு மாயஜல ஸ்கூல். அந்த ஸ்கூலை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸான ஆல்பஸ் டம்பிள்டோர், மேக்னகோல், ஹாக்ரிட் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹாரி பாட்டர் குழந்தையாக இருக்கும்போதே அவரை கடைசியாக மிச்சம் இருக்கிற அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து, அதாவது அவரோட அங்கிள் வீட்டில் அவரை சேர்த்துறாங்க. ஹாரி பாட்டர் அவரோட 11 வயசு வரை அந்த ஃபேமிலி கூட வளர்ந்துட்டு வராரு. இப்படி வளர்ந்துட்டு இருக்கையில் அவரோட 11 வயசு முடிய போகிற டைமில் நிறைய மேஜிக்கலான விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய ஆந்தைங்கள்லாம் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் அவரை சேர சொல்லி ஹாரி பாட்டருக்கு லெட்டர்ஸ் தான் கொண்டு வருது. இப்படி லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கையில் அவரோட 12 வயசு ஸ்டார்ட் ஆகுது. அவரோட பர்த்டே அன்னைக்கு ஹாக்ரிட்டை மீட் பண்ணுறாரு. ஹாக்ரிட் வந்துட்டு உன்னை ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பர்த்டே ப்ரெசண்டாக ஹெட்விக் அப்படிங்கிற ஒரு ஆந்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்புறமா ஹாரி பாட்டரோட பாஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வால்டர்மார்ட்னு சொல்கிற ஒரு ஈவில் உங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டான், நீ மட்டும்தான் அந்த ஈவெண்ட்ட இருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லி ஹாரி பாட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஈவெண்ட்ல தான் உனக்கு நெத்தியில ஒரு தழும்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நெத்தியில வந்துட்டு அந்த தழும்பையும் காமிக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்க்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ட்ரெயின்ல ஹெர்மாயினியையும் ரான் வீஸ்லியையும் மீட் பண்றாரு, பிளஸ் வந்துட்டு டிராகோ மெல்ஃபாயையும் மீட் பண்றாரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட டீம் செலக்ட் பண்ற சூழ்நிலை வருது. ஹாக்வர்ட்ஸ்ல வந்துட்டு 4 டைப் ஆஃப் டீம்ஸ் இருப்பாங்க, கிரிஃபிண்டோர், ஹஃப்ல்பஃப், ரெவன்க்ளே, ஸ்லிதரின். இந்த 4 டீம்ல வந்துட்டு ஒரு கேப் தான் யார் எந்தெந்த டீமுக்கு போகணும்னு செலக்ட் பண்ணும். அப்போ வந்துட்டு நம்ம ரான், ஹெர்மாயினி, ஹாரி பாட்டரை கிளிஃபிண்டோர் டீமில் அந்த கேப் செலக்ட் பண்ணி போடுறது. இதுக்கப்புறமா நம்ம ஹாரி பாட்டர், ரான், ஹெர்மாயினி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் தெரியாமல் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போவாங்க. அங்கே வந்துட்டு பிளஃபின்னு 3 தலை இல்லை ஒரு டாக் டோரக்காக பாதுகாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. 3 பேரும் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்புறமா அந்த டோர்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு பிளான் போடுவாங்க. அப்போதான் வந்துட்டு ஹெர்மாயினி ஒரு புக்கில் படித்த விஷயத்தை வந்துட்டு ஹாரி பாட்டர் கிட்டேயும் ரான் கிட்டேயும் சொல்லுவாங்க. அந்த டோருக்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோனை வந்துட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு சாகா வரம் கிடைக்கும்னு ஹெர்மாயினி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போதான் ஹாரி பாட்டர் கெஸ் பண்ணுவாரு செவர ஸ்னிப் தான் அந்த ஸ்டோனை எடுக்க ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு. அவங்க 3 பேரும் செவர ஸ்னிப்புக்கு முன்னால அந்த ஸ்டோனை எப்படியாச்சும் எடுக்கணும்னு பிளான் போடுவாங்க. பிளான் பண்ணி என்ன தெரிய வரும்னா பிளஃபிக்கு மியூசிக் போட்டால் தூங்கிரும் அப்படிங்கிற விஷயம். அப்போ வந்துட்டு பிளஃபிக்கு மியூசிக் போட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அவங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் இருக்கும் அந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் தாண்டி உள்ளே போனால் செவரஸ் ஸ்னிப் இருக்க மாட்டார், ப்ரொஃபஸர் ஸ்குவேர் தான் இருப்பார். அவரோட தலைக்கு பின்னால் தான் வால்டர்மார்ட் வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பான். அந்த ஸ்டோனை எடுத்துட்டு வால்டர்மார்ட் வந்துட்டு பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. ஹாரி பாட்டர் கைக்கு எப்படியோ அந்த ஸ்டோன் போயிடும். வால்டர்மார்ட் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவார் ஹாரி பாட்டரை ஸ்டோனை கொடுக்க சொல்லி. பட் ஹாரி பாட்டர் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரை தொடதான் செய்வார். பட் அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். வால்டர்மார்ட்டோட அந்த ஸ்பிரிட் அப்படியே எஸ்கேப் ஆகிரும். எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹாரி பார்த்தீங்கன்னா கோமாக்கு போயிடுவார். முடிச்சு பார்த்ததுமே நம்ம டம்பிள்டோர் ரூமில் இருப்பார். டம்பிள்டோர் வந்துட்டு ஹாரி பாட்டருக்கும் ரான் வீஸ்லிக்கும் ஹெர்மாயினிக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு வால்டர்மார்ட் இன்னும் சாகல உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹாரி பாட்டர் பார்ட் 1 மூவியை முடிக்கிறாங்க.